கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்றது வந்து பொதுவாக எல்லாருக்கும், குழந்தைங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே உரித்தான குணம் அது. அதையும் தவிர்த்து நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, குழந்தைகள் வந்து அவங்களுக்குரிய உரித்தான குணத்தை தாண்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், வீட்லேயே இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு திங்ஸை எரியறது, அதுக்கப்புறமா அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணுறது தவிர்த்து ஏதாவது அழுகுறாங்க அப்படின்றதுக்கதெல்லாம் நார்மலான விஷயம். ஆனால் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா, இப்போ ஸ்கூலிங்கில் அவங்க பிஹேவியர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வீட்டில் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கூலிங்கில் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து திருடிட்டு வர்றது, சின்ன சின்ன பென்சில் திருடுறது, அந்த மாதிரி இருக்கிறது கூட ஆன்டி சோஷியல் பிஹேவியர். ஸோ இதெல்லாமே ஹைப்பர் ஆக்டிவில் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வச்சு தான் குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதை தவிர்த்து வெறுமனே குழந்தை படிக்கலை அடம் பிடிக்குது அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது. ஸோ இந்த அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் சண்டை போடுவாங்க, பட் இந்த குழந்தைங்க வந்து இவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன விஷயம்னா கூட பெரியவங்க தான் வந்து சூசைட் வரைக்கும் போவாங்க, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுப்போம். ஆனால் சின்ன பசங்க அவங்களே வந்து ஏதாவது ஹர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஹைப்பர் ஆக்டிவ்க்குள்ளே போகும். இது நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள். இதையும் தவிர்த்து நிறைய கண்டிஷன்ஸை வச்சு நம்ம ஹைப்பர் ஆக்டிவான்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அது இல்லாமல் குழந்தை படிக்கலை ரொம்ப விளையாடுதுன்னு சொல்லி அதை ஹைப்பர் ஆக்டிவ்னு நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ மெயினாக வந்து ஒரு குழந்தை ஒரு ஹைப்பர் ஆக்டிவால் கஷ்டப்படுது, இல்லை ஒரு ஆட்டிசம் பேபியாக இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வீட்டிலையே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். வீட்டில் வந்து சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம். அதை அவங்க ஃபஸ்ட்டு அனலைஸ், குழந்தை எங்கே போகுது, குழந்தை வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, அதெல்லாமே ரொட்டீனாக வந்து பேரண்ட்ஸால் மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். அதெல்லாமே கவனிக்காமல் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறது, ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டா சரியாயிடும்னா கண்டிப்பாக ஆகாது. குழந்தைங்களோட அட்மாஸ்ஃபியர் அண்ட் இன்டேக் ஃபுட்டு கூட நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர் என்னால் கண்டுபிடிக்க முடியல, பட் ஆன்டி எனக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவ்னு வந்து அதை டயக்னோஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, கவுன்சிலிங்ஸ் இருக்குது. ஹோமியோபதியிலே நல்ல மெடிசன்ஸோடு சேர்த்து கவுன்சிலிங்ஸும் இருக்குது. குழந்தைக்கு வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரியான டிஃபிஷன்ஸில் வந்து அதை வந்து கொண்டு போகணும், இப்போ 5 இயர்ஸ்னால் எப்படி, 10 இயர்ஸ்னால் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம அதுக்கு சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து லீட் பண்ணி வர முடியும். ஸோ இந்த ஹைப்பர் ஆக்டிவ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்குறது கண்டிஷன் தவிர்த்து கொஞ்சம் அதிகபட்சமாக அந்த டீன் ஏஜில் கூட நம்ம பார்க்க முடியும். ஆனால் வந்து நம்ம அது ரொம்ப ஹிட்டனாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் டென்ஷன் ஆகிறது, அழுகிறது, ஸோ அந்த மாதிரி இப்போ ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ரொம்ப ஹைடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே அவங்களோட டென்ஷனை வந்து இங்கே காட்டும்போது குழந்தைக்கு வந்து இது இன்னமும் அதிகபட்சமாக தான் ஆகும். ஏன்னா வந்து இதெல்லாமே மூளை நரம்புகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம், குழந்தையாகட்டும் ஒரு டீனேஜாக இருக்கிறவங்களாகட்டும், நம்ம சின்ன டென்ஷன் கூட கொடுக்காம ஹையாக அவங்களுக்கு வந்து நார்மலாக கொடுக்குற சப்போர்ட்டை விட அதிகபட்சமாக நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து மென்டலி அவங்க வந்து ஃப்ரீ ஆவாங்க. மென்டலி அவங்க ஃப்ரீ ஆனாங்கன்னாலே அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸு, அவங்களோட வந்து மைண்ட் செட் மாறுறது, ரொம்ப மூட் ஸ்விங்ஸ்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு நல்லா விளையாடிட்டு தான் இருந்தாங்க, திடீர்னு வந்து ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த தியானம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அவங்க பார்க்குறக்கூடிய ஒரு டெலிவிஷன் ஆகட்டும், ஏதாவது சாங்ஸ் கேட்குற பழக்கம் கூட இருக்கலாம் டீனேஜர்ஸாக இருந்தால், என்ன மாதிரி விஷயங்களை அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, என்ன மாதிரி படங்கள் பார்க்குறாங்க, ஒரு ஹாரர் மூவிஸ் தான் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப இதுவாக சொல்லிப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த ஏஜுக்கு வந்து அது அவங்களுக்கு பிடிக்கலை, அவங்க வந்து ரொம்ப ரூடாக அந்த மாதிரி பழகுறாங்க அப்படின்னா, அதை வந்து தவிர்த்துக்கிறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன் வந்து இதை வந்து ரொம்ப மெக்கானிக் லாவே சொல்கிறேன் அப்படின்னா, அதை நம்ம வந்து மருந்துகள் அப்படின்றது செகண்டரி தான். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுத்தோன்னா அந்த ஹைப்பர் ஆக்டிவ்ன்றது வந்து ஒரு நோயே கிடையாது. அதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்பெஷல் சைல்டாக போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கணும்னே கிடையாது. ரொம்ப மோட்டார் ஆக்டிவிட்டி பாதிச்சுட்டு அவங்களுக்கு இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கிற கண்டிஷன் சிலது இருக்குது ஹைப்பர் ஆக்டிவால். அதுக்கு கண்டிப்பாக வந்து நரம்புகள் சம்மந்தப்பட்ட மருந்துகள் தேவை. அந்த தவிர்த்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ சஃபர் ஆகுறாங்க. நிறைய குழந்தைங்களை கிளினிக்கில் கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப பேசிக்கான திங்ஸால் அந்த குழந்தைங்க பாதிக்கிறாங்க. அந்த பேசிக்கான திங்ஸை தான் நீங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்த்து குழந்தைக்கான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கலன்னா அதுலேருந்து வெளிவர முடியாது. குழந்தை மேலே மேலே ஒரு ஒரு வயது அதிகமாக ஆக ஆக அவங்களோட
சிம்டம்ஸ் வந்து வயதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக தான் ஆகும். ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல அட்மாஸ்ஃபியரை உருவாக்கி கொடுங்க. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நன்றி.